வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நோட் புக் எடுத்துக்கிறீங்களா? அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்த ரெண்டு பிளாக் டயக்ராம் ரூல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கம்பைனிங் பேரலல் பிளாக்ஸ், அடுத்தது மூவிங் தி பிரான்ச் பாயிண்ட் ஆஃப்டர் தி பிளாக். ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸை எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைனிங் பேரலல் பிளாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஒன்னுங்கிறது இந்த பிளாக்கோட கெயின், இந்த பிளாக்கில் கெயின் வந்து ஜி டூ. இங்கே இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், சம்மிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மிங் பாயிண்டில் இங்கே பொலாரிட்டி பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது, சரிங்களா? இது ரெண்டுமே நமக்கு வந்து ஃபார்வர்ட் பாத் கெயினுங்கிற மாதிரி தான், ஃபீட்பேக் இல்லை, சரியா? நீங்கள் கேட்கலாம், மேடம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, சரியா? ஃபீட்பேக் அப்படின்னாவே உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற டேர்ம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெயினோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேரலல் பிளாக்கை ரெடியூஸ் பண்ணணும். அது எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே வந்து என்ன பொலாரிட்டி இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பிளாக்கோட கெயினையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் அடுத்த க்வெஸ்சன் எங்கிட்ட கேட்கலாம், மேடம் இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நான் வந்து எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஜி ஒன் மைனஸ் ஜி டூன்னு எழுதணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ பொலாரிட்டியும் பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேல்யூவை இங்கே எடுத்து எழுதுங்க. ஸோ இது வந்து பேரலல் பிளாக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் தி பிரான்ச் பாயிண்ட் ஆஃப்டர் தி பிளாக். ஸோ இந்த பிரான்ச் பாயிண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரான்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், சம்மிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு டேப் எடுத்து இப்படி வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரான்ச் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பிளாக், இந்த பிளாக்கில் இருக்கிற கெயின் வந்து ஜி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன், முன்னாடி இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன், அவ்வளோதான், சரியா? அப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான், இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லை. உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் பாத்தில் என்ன கெயின் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணும், ஒன் டிவைட் பண்ணும், அவ்வளோதான், ஒன் டிவைடட் பை இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிற கெயினோட வேல்யூ, சரிங்களா? இப்போ பாருங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும், இங்கே இருக்கிற இந்த பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு எந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிட்டோம், இந்த பக்கம் மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பிரான்ச் பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன் டிவைடட் பை ஜின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ரூல்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் நான் சிம்பிளான ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரெடியூஸ் தி பிளாக் டயக்ராம் ஷோன் அண்ட் ஃபைண்ட் சி பை ஆர். சிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அவுட்புட்டுங்கிறது, ஆருங்கிறது இன்புட். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட்டுங்கிறது தான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், கரெக்டாக? இங்கே அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டுங்கிறதும் இட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? சரி, இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஐடியா கிடைக்கணும், சரியா? இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஒருத்தர் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பக்கம் மூவ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி நினைப்பீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் எந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருதாங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி வேணாலும் போகலாம். ஸோ இந்த பிரான்ச் பாயிண்ட்டை நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கனாலும் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடணும். அதுக்கு நீங்கள் பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இல்லைன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போது இது என்ன ஆயிரும், ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், கரெக்டுங்களா? அடுத்தது இந்த பிரான்ச் பாயிண்ட் நமக்கு இங்கே வந்துடுறப்போ இந்த G3 G2 நமக்கு எப்படி இருக்கு, இந்த ரெண்டு பிரான்ச்சும் எப்படி இருக்கு, பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. அடுத்து இங்கே பொலாரிட்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கு, அவ்வளோதான், சரியா? இப்போ நம்ம வந்து 1/1 எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
So first step na enna pannirken appadina moving the branch point after the block. அப்ப G1க்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரான்ச் பாயிண்ட்டை G2க்கு அந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிரான்ச் பாயிண்ட்ல என்ன இருக்கு, கெயின் G3னு இருக்கு. ஓகேவா, இந்த ஃபார்வர்ட் பாத்ல என்ன கெயின் இருக்கு, G1னு இருக்கு. ஓகேவா, இப்ப என்ன நீங்க போடணும் பாருங்க, G3 இந்த பிரான்ச் பாயிண்ட், சாரி இந்த பிரான்ச் பாயிண்ட்ல இருக்கிற அந்த பாத்ல என்ன கெயின் இருக்கு, G3. அப்ப G3 டிவைடட் பை இந்த ஃபார்வர்ட் பாத் கெயின். இப்போ G3 டிவைடட் பை G1. ஓகேவா, ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இங்கே இருக்கிற கெயின் வந்து G3 டிவைடட் பை G1னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற லூப் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ பாருங்கள், ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே மேலேவும் வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி, இங்கேயும் பாசிட்டிவ் போலாரிட்டி இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இது என்னது, நமக்கு பேரலல் பிளாக். ஸோ இதை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீட்பேக். இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேரலல் பிளாக்ஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் பொலாரிட்டிங்கிறதுனால இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போ G2 ப்ளஸ் G3 டிவைட் பை G1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லூப்பை வந்து எலிமினேட் பண்ணும். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம், கெயின் வந்து ஃபார்வர்ட் பாத் கெயின் என்ன இருக்குது, G1 டிவைடட் பை 1+, ஏன்னா நெகட்டிவ் பொலாரிட்டி இருக்கிறதுனால 1+ G1 இன்ட்டு H1. ஸோ அப்போ இந்த பிளாக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டோம், இந்த பிளாக் ஆல்ரெடி நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ரெண்டு பிளாக்கும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்குது. இது நேத்திக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பிளாக்கோட அவுட்புட்டை கொண்டு போயிட்டு இன்னொரு பிளாக்குக்கு இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது கேஸ்கேடுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ரெண்டு பிளாக்கும் எப்படி இருக்குது, கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும். கேஸ்கேட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பிளாக்கில் இருக்கிற கெயின் வந்து G1 டிவைட் பை 1+ G1 இன்ட்டு H1. செகண்ட் பிளாக்கில் இருக்கிற கெயின் G2 ப்ளஸ் G3 டிவைட் பை G1. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா G1 இன்ட்டு G2 ப்ளஸ் G3 டிவைட் பை G1. ஸோ இங்கே டினாமினேட்டரில் G1 இருக்குது, நியூமரேட்டரில் G1 இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக C/R இஸ் ஈக்குவல் டு G1 G2 ப்ளஸ் G3 டிவைட் பை 1+ G1 இன்ட்டு H1. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். அப்போது இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூணு ரூலை யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ரூல் பாருங்கள், கம்பைனிங் தி பிளாக்ஸ் இன் கேஸ்கேட் கனெக்ஷன். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம், மூவிங் தி பிரான்ச் பாயிண்ட். இந்த பிரான்ச் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ரெண்டு ரூல்ஸை சொல்கிறப்போ இது ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு பிரான்ச் பாயிண்ட்டை பிளாக்குக்கு அந்த பக்கம் மூவ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இந்த ஃபார்வர்ட் பாத்தில் இருக்கிற கெயினை வந்து டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் பிரான்ச் பாயிண்டில் என்ன கெயின் இருக்கோ தட் வேல்யூ டிவைடட் பை ஃபார்வர்ட் பாத் கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், கம்பைனிங் பேரலல் பிளாக்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் இப்போ டோட்டலாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 4 பிளாக் டயக்ராம் ரூல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ரூல்ஸையும் மறுபடியும் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் போடுறப்ப உங்களுக்கு ரொம்பவும் புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே.